Hey guys, இன்னைக்கு நம்ம சீரிஸோட 6th எபிசோட தான் பார்க்க போறோம். ஓபனிங் சீன்ல செகண்ட் ஹீரோ நம்ம ஹீரோவை பார்த்து நீங்க நிஜமாவே டிடெக்டிவ் கிம் தானே கேட்க, நம்ம ஹீரோக்கு ஒரு நிமிஷம் அள்ள விட்டுடும், நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு புரியல அப்படின்னுமா. நீங்க தானே டிடெக்டிவ் கிம், நான் உங்க ஐடென்டிட்டிலாம் செக் பண்ணி பார்த்தேன், அதுல நீங்க நிறைய ஃப்ராட் ஒர்க்ஸ் எல்லாம் பண்ணிருக்கீங்க, கூடவே நிறைய ஐடென்டி கார்ட்ஸ் எல்லாம் திருடி வச்சிருக்கீங்க. இவன் எப்படி சொல்றத நம்ம ஹீரோ கேட்டதும், நல்ல வேலை உனக்கு கிம் பத்தி பெருசா எதுவும் தெரியாது போலன்னு மனசுல நினைச்சுக்கிட்டு, இந்த ஜாப்ல எப்படி இருக்கு அதெல்லாம் சகஜதானு அப்படியே உட்காருவான். அந்த செகண்ட் ஹீரோவும் போன கேஸ்ல எங்களுக்கு நீங்க நிறையவே ஹெல்ப் பண்ணிருக்கீங்க, ரொம்ப தேங்க்ஸ்னு கை கொடுக்குறப்போ நம்ம ஹீரோயின் டமாலு உள்ள வந்து நான் எதையும் மிஸ் பண்ணலன்னு சொல்ல, நம்ம ஹீரோ அவ கண்ணாலே வந்து சைகை காட்டி தயவு செஞ்சு இவனை வெளியே கூப்பிட்டு போன்னு சொல்லிட்டு இருப்பான். இதை பார்த்த நம்ம செகண்ட் ஹீரோவும், நான் தான் உள்ள வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்னு சொன்னல, எதுக்கு இப்படி அடிச்சு பிடிச்சு ஓடி வரேன்னு சொல்ல, நம்ம ஹீரோயினு சிரிச்சு மழைப்பிடுவா. சரி வாங்க உங்களை நான் டின்னருக்கு கூப்பிட்டு போறேன்னு இவன் சொல்ல, இல்ல இல்ல எங்களுக்கு நிறைய ஒர்க் இருக்கு, நாங்க நிறைய வேலை செய்யணும்னு சொல்லுவான். ஆனா உங்களுக்கு எந்த தெரியலையே இந்த செகண்ட் ஹீரோ சொல்ல அதுக்கு தான் நாங்க நிறைய வேலை செய்யணும் நாங்க கிளைண்ட்ஸ் நிறைய பிடிக்கணும் இல்லைன்னு சொல்லி நம்ம ஹீரோயின் சமாளிப்பா. சரி ஓகே நெக்ஸ்ட் டைம் நான் உங்களுக்கு டின்னர் வாங்கி தரேன்னு சொல்லிட்டு இவன் கிளம்பா. அவனை வழி என்ன பார்த்துக்காக நம்ம ஹீரோயினும் போவா. அப்போ நம்ம செகண்ட் ஹீரோ ஹீரோயின் கிட்ட நீ எதுக்கும் அந்த டிடெக்டிவ் கிட்ட கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருன்னு சொல்லிட்டு இவன் கிளம்பா. மேலே
மெமரி லாஸ் எதனால வருதுன்னு கேட்டுட்டு இருப்பா. அவளோ பிரெயின் டேமேஜாலாம் இருக்கலாம், அப்படி இல்லைன்னா ஸ்ட்ரெஸ்ஸால, இல்லைன்னா பாஸ்ட் லைஃப்ல ஏதாவது ஷாக்கிங்கான இன்சிடென்ட் ஏற்பட்டிருந்தா கூட ஆகும்னு சொல்லுவா. சரி, இதுக்கு ஏதாச்சும் கியூர் இருக்கான்னு நம்ம ஹீரோயின் கேட்கா. இருக்கு, ஆனா குறிப்பிட்ட கியூர்லாம் எதுவும் கிடையாதுன்னு சொல்லுவா. ஒரு சிலருக்கு கடைசி வரைக்குமே ஞாபகங்கள் வராம கூட போயிருக்கு, அது அம்னிஷால கூட போய் முடியும்னு சொல்ல. இல்ல இல்ல, அப்படியெல்லாம் எதுவும் ஆக கூடாது, அவங்களுக்குன்னு ஒரு ஃபேமிலி இருக்கு, அவங்களுக்குன்னு ஒரு தனி லைஃப் இருக்குல்லன்னு நம்ம ஹீரோயின் பொங்கி எழ. நம்ம பெஸ்ட் ஃப்ரெண்டும் எதுக்கு நீ இவ்வளோ ஷாக் ஆகுற, யாருக்காச்சும் அம்னிஷா வந்துருச்சான்னு கேட்கா. இல்ல இல்ல, அப்படிலாம் யாருக்கும் வரல, நான் ஒரு டிராமால பார்த்தேன் அப்படின்னு சொல்லி சமாளிச்சிருவா. அதே மாதிரி அங்க நம்ம ஹீரோவும் ஒரு பணக்கார ஆளுக்கு மெமரி லாஸ் ஆன மாதிரி ஒரு டிராமாவை பார்த்துட்டு, ஒருவேளை நம்மளும் பாஸ்ட் லைஃப்ல ரொம்ப பணக்காரனா இருந்திருப்பனும்னு, இப்ப அவன் இப்படி எல்லாம் இருக்கணும்னு நினைக்கிறானோ, அதெல்லாம் அங்க வாழ்ந்துட்டு ரொம்ப கிரிஞ்சியா இருக்குன்னு அவனே லேப்டாப்ப மூடி வச்சுட்டு அப்படியே மொட்டை மாடிக்கு போவான். அங்க அந்த குட்டி பையன் கிட்ட, நான் திரும்ப வந்துட்டால அதனால கான்ட்ராக்ட் திரும்ப ஸ்டார்ட் ஆகிடுச்சு, ஒரு மணி நேரத்துக்கு $5 இப்போ விளையாடு அப்படின்னு சொல்ல, அவங்க எல்லாம் அந்த குட்டி பாப்பிய ஜாலியா விளையாடிட்டு கொஞ்சிட்டு விளையாடிட்டு இருப்பாங்க. அதை பாக்குற நம்ம ஹீரோவும், சா இவங்கள பாக்குறப்ப எனக்கு ஏன் இன்னும் பசி அதிகமாகுதுன்னு மனசுல நினைக்கா. கரெக்டா நம்ம ஹீரோயினும் அதை பார்த்துட்டு, சே நம்ம பாஸ் அவங்க ஃபேமிலியை ரொம்ப மிஸ் பண்றாங்க போலன்னு நினைச்சிட்டு இருப்பா. அப்படியே நம்ம ஹீரோ கிட்ட போயிட்டு, நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொல்லுவா. நம்ம ஹீரோவும் அதெல்லாம் ஒன்றும் இல்லை பரவாயில்லன்னு சொல்ல, இல்லை பாஸ் கண்டிப்பாக நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொல்ல, ஏ இதெல்லாம் தப்பு இல்லையான்னு கேட்பான். அதெல்லாம் தப்பே இல்லை, வாங்க ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்ல, நம்ம ஹீரோக்கும் கார்விங்ஸ்லாம் அதிகமாகிடும். என்ன இவ இப்படி சொல்றாளேன்னு இவன் மனசில் நினைக்க, அவன் என்ன பண்ணுவானா, அவனை படுக்க வச்சு ஒரு ஹேண்ட் கிளாக்கை கையில் வச்சுக்கிட்டு, நான் நெட்டில் இதை பார்த்தேன், ஒரு மனுஷனை ஹிப்னடைஸ் பண்றது மூலயமா அவங்க பாஸ்ட்லாம் ஞாபகம் வருமா, வாங்க நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம், ஆரம்பிக்கலாமா, நான் ஆரம்பிப்பா. இந்த வாட்சியே பாருங்க, இப்போ நீங்களும் நானும் உங்க சப்கான்ஷியஸ் மைண்ட் குள்ள போக போறோம். நீங்க ஒரு ரூம் பாக்குறீங்கல்ல, அந்த டோரை ஓபன் பண்ணுங்க, ஓபன் பண்ணுங்க, ஓபன் பண்ணுங்கன்னு ஒரு மணி நேரமா அதையே சொல்லிட்டு இருக்க. ஹே எத்தனை டைம் அதையே சொல்லுவேன்னு நம்ம ஹீரோ டென்ஷன் ஆகி கண்முழிச்சு பார்த்தா, நல்லா உட்காந்துட்டே ஜொல்ல விட்டுட்டு தூங்கிட்டு இருப்பா. நீயே அந்த டோரை ஓபன் பண்ணிக்கோன்னு நம்ம ஹீரோ வெளியே போக, இவ்வளவு கண் முழிச்சுட்டு அச்சோ தூங்கிட்டோமான்னு எழுந்திருப்பா. கட் பண்ணா நம்ம ஹீரோயினோட அக்காவை காட்டுவாங்க. அதனால ஜாலியா வண்டியில வந்துட்டு இருக்கா. அந்த காமெடி டிடெக்டிவ்ஸ் அவகிட்ட, கான்ஸ்டிபேஷனுக்கு ஏதாவது மருந்து இருந்தா கொடுங்கன்னு சொல்ல, அவளும் என்னப்பா இன்னைக்கு ரொம்ப அழகா இருக்கீங்கன்னு சொன்னதும் இந்த ஆளு குஷி ஆகிட்டு, கொடுங்க எல்லாமே நானே வாங்கிக்கிறேன்னு அதை எடுத்துட்டு ஸ்டேஷனுக்கு போயிடுவான். ஆல்ரெடி இவனை எல்லாருக்குமே தெரியும் போல, அங்க டிடெக்டிவ் கிம்ம பத்தி பேசினவொடனே நம்ம ஹீரோவோட பேர் அடிபடினாலும் அந்த காமெடி டிடெக்டிவும் ஒட்டி கேட்டுட்டு இருப்பான். அவனை பார்த்தா கெட்டவன் மாதிரிலாம் தெரியல, இருந்தாலும் அவன் மேல ஒரு கண்ணு இருக்கணும். சரி, நம்ம ஹீரோயின் எதுக்கு அவன் கூட வேலை பார்த்துட்டு இருக்கான்னு கேட்கா. எங்க அவ சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாளே, நம்ம பொறுத்திருந்து பாப்போம்னு பேசிட்டு, என்ன சார் நீங்களும் ஏதாச்சும் இல்லீகலா வேலை பாக்குறீங்களான்னு கேட்கா. சீச்சி, நான் எப்படி அதெல்லாம் பண்ணுவேன்னு இவங்க வெளியே வந்துட்டு, அவன் கண்டிப்பா எதையும் மறைக்கிறான்னு இவங்க ரெண்டு பேரும் கத்திக்கிட்டு இருக்கா. ஒரு போலீஸ்காரி வந்துட்டு, நீங்க சண்டை போடுதுன்னா வெளியே போய் கொஞ்சம் சண்டை போடுறீங்களான்னு சொல்ல, இவங்களும் வந்து கிளம்பிடுவாங்க. கட் பண்ணா நம்ம ஹீரோயினை காட்டுவாங்க. அவன் ஃபர்ஸ்ட் ஜாம்பியா எழுந்திருந்தப்போ அவன் கூட இருந்த பொருட்கள் எல்லாத்தையுமே செக் பண்ணி பாப்பா. அப்போ ஒரு உடஞ்சு போன வாட்ச் இருக்கும், அந்த 12 ஒனுக்கு
பார்க்க ஸ்டாப் ஆகியிருக்கோம், அப்பதான் நீங்க இறந்திருக்கணும்னு சொல்ல, ஆமா அப்பல இருந்து தான் எனக்கு சனியனும் ஆரம்பிச்சதுன்னு நம்ம ஹீரோ மனசுல நினைச்சிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் ஒரு லைட்டை பாப்பா, இது பாக்குறதுக்கு ரொம்பவே லிமிடெட் எடிஷன் மாதிரி இருக்கேன்னு கேட்க, ஆமா நான் நிறைய கடையில விசாரிச்சு பார்த்தேன், ஆனா எங்கேயுமே இது மாதிரி இல்லைன்னு சொல்லிட்டாங்க. சரி பரவாயில்ல, நம்ம சோசியல் மீடியால போஸ்ட் பண்ணி பாக்கலாம்னா அவதான் அதை போட்டோ எடுத்து போஸ்ட் பண்ணுவா. அதுக்கப்புறம் உங்க பாஸ் பத்தி ஏதாச்சும் உங்களுக்கு ஞாபகம் இருக்கானு கேட்க, அவனும் எனக்கு சாகிறதுக்கு முன்னாடி நடந்தது மட்டும் இருக்கு, என்னை யாரோ ஷூட் பண்ணிட்டாங்க, எதுக்கு கொலை பண்ணாங்கன்னு தெரியல, ஏன் கொலை பண்ணாங்கன்னு தெரியலன்னு சொல்ல, மேபி அந்த ஷாக்கால கூட நீங்க உங்க பாஸ்ட மறந்திருக்கலான்னு பேசிட்டு இருக்கப்பவே நம்ம ஹீரோயினுக்கு ஒரு கால் வரும். என்னன்னா அந்த லைட்டரை பத்தி யாரும் விசாரிப்பாங்க, வேற யாரும் இல்ல, அந்த சாண்டா கொலை கேஸ்ல ஒரு விட்னஸ் இருந்துருவான்ல அவன் தான். நம்ம ஹீரோயினுக்கு கூட இன்டர்வியூ கொடுத்தனால அடிபட்டு இருக்கோம்ல அவன் தான். இப்ப எப்படி இருக்கீங்கன்னு கேட்க, அவனும் நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்லுவான். இப்ப நீங்க ஜாப விட்டுட்டீங்கன்னு கேள்விப்பட்டேன், இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு அவன் கேட்க, ஆமா விட்டுட்டேன் தான், ஆனா இப்ப நான் ஒரு பிரைவேட் டிடெக்டிவ் ஏஜென்சியில ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், இவர் தான் என்னோட பாஸ்னு சொல்ல ரெண்டு பேருமே இன்ட்ரடியூஸ் ஆகிப்பாங்க. அப்ப அவனுக்கு ஒரு கால் வரும், என்னன்னா அவங்க அம்மாவை காணும்னு. இவங்களும் என்ன ஆச்சுன்னு கேக்குறப்போ, எங்க அம்மா மலை காட்டுல மிஸ் ஆகிட்டாங்களாம், அவங்களுக்கு அம்னிஷியா வேற இருக்கு, அதனால நான் கிளம்புறேன், நெக்ஸ்ட் டைம் நம்ம மீட் பண்ணுவோம்னு சொல்லிட்டு கிளம்ப, நம்ம ஹீரோயினும் நாங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவோம்னு சொல்வா. இல்ல இல்ல பரவாயில்ல, நானே பாத்துக்கிறேன், எனக்கு பே பண்ற அளவுக்கு எல்லாம் காசு இல்லைன்னு சொல்ல, ஐயோ என் பாசுக்கெல்லாம் மனுஷங்க தான் ஃபர்ஸ்ட், அதுக்கப்புறம் தான் காசுலாம், ஆமா தானே பாஸ் அப்படின்னு சொல்ல, நம்ம ஹீரோக்கும் மனசுல இவ மேல செம்ம கோவம் வரும், இருந்தாலும் வெளியே ஈஹின்னு சிரிச்சுக்கிட்டே ஆமா ஆமா அப்படின்னு சொல்லி ஒத்துப்பான். சரி லாஸ்டா எங்க அவங்கள பாத்தீங்கன்னு கேட்க, மலை அடிவாரத்துல தானே சொன்னதும் இவங்களும் அங்க கிளம்புறாங்க, அப்படியே தேடவும் ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஹீரோ ஹீரோயின் ஒரு பக்கம் போக, அந்த ஆளு இன்னொரு பக்கம் போவான். நம்ம ஹீரோவோ எதுக்கு நீ காசு வாங்காம தேடி கொடுக்க ஒத்துக்கிட்டேன்னு சண்டை போட, இந்த ஒரு டைம் மட்டும் போஸ் பிளீஸ்னு கெஞ்சினால போய் தொலைன்னு விட்டுடுவான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவோ, சரி எதுக்காக நீ அவனை இன்டர்வியூ எடுத்தேன்னு கேட்கா, அதுவா சாண்டா கேஸ்ல அவரும் ஒரு விட்னஸ், அதனாலதான் அதோட என்னால அவர் சாகுற நிலைமைக்கு போயிட்டாரு, அதனாலதான் எனக்கு அவருக்கு ஹெல்ப் பண்ணணும்னு தோணுச்சுன்னு சொல்லுவா. அதுக்கப்புறம் சரி அவங்களோட பொருட்களை ஏதாச்சும் கொடுத்தா நீங்க ஸ்மெல் பண்ணி கண்டுபிடிச்சிருவீங்கன்னு கேட்க, ஏய் என்னை பார்த்தா உனக்கு என்ன நாய் மாதிரி தெரியுதா, சீச்சி இல்ல உங்க ஸ்பெஷாலிட்டியே அதானு சொல்லிட்டு இவ போவா. பின்னாடி பார்த்தா அந்த காமெடி டிடெக்டிவ்ஸும் இவங்களை ஃபாலோ பண்ணிட்டே வந்துட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச தூரத்திலேயே அந்த லேடியவும் கண்டுபிடிக்க, அப்ப நம்ம ஹீரோக்கு ஒரு டிஃப்ரெண்டான ஸ்மெல் ஏதோ வருதுன்னு திரும்பி பார்த்தா ஒரு காட்டு பண்ணி வந்துட்டு இருக்கும். நம்ம ஹீரோனை அட்டாக் பண்ண போக நம்ம ஹீரோவும் உள்ள குதிச்சு காப்பாத்திடுவான். அதுக்கப்புறம் என்ன, ஜாம்பிக்கும் காட்டு பண்ணிக்கும் ஃபைட் தான் நடக்க போகுது. அப்படியே போறதுக்கு முன்னாடி ஒரு கொடையை விரிச்சு அவங்க கிட்ட 100 வரைக்கும் என்னங்க நான் அதுக்குள்ள வந்துடுறேன்னு சொல்லிட்டு அவன் ஃபைட்டுக்கு போயிடுவான். நம்ம சின்ன வயசுல கார்ட்ஸ் எல்லாம் விளையாடி இருப்போம்ல, அதுல ஸ்ட்ரென்த் அக்யூரசி ஸ்பீட் எல்லாம் போட்டு அப்படியே ஸ்டார்ட் பண்ணுவாங்களே, அதே மாதிரி இதுலயும் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இது என்னோட ஃபேவரட் கேம்ஸ்ல ஒண்ணு, உங்களுக்கும் பிடிக்கும்னா கமெண்ட்ல சொல்லுங்க. அப்படியே ரெண்டு பேருக்கும் ஒரு காமெடியான ஃபைட் நடந்துட்டு இருக்கா. லாஸ்ட்ல அந்த பன்னிய மலையில இருந்து கீழே தள்ளி விட்டுருன்னு அதோட கொம்பையம ஷர்ட்ல மாட்டிக்கிட்டு இவனும் சேர்ந்து விழுந்துருவான். நம்ம ஹீரோயினும் பதறி போய் அவனை தேடுவா, ஆனா நம்ம ஆளுக்குதான் எதுவுமே ஆகாதே, அதனால சாப்பிட்டுட்டு டவுனுக்கு எடுத்துட்டு போக நம்ம ஹீரோ ஹீரோயின் நியூஸ் ஹெட்லைன்ஸ்லயே வந்துருவாங்க. இது எல்லாத்தையுமே நம்ம ஹீரோயினோட அக்கா டிவியில பாத்துட்டு, இது நம்ம வித்தோம் நமக்கு நிறைய காசு கிடைக்கும்லன்னு சொல்ல, அவரோட புருஷனும் நல்ல வேலை அது உன் கையில கிடைக்கலன்னு சொன்னதும் எட்டி ஒரே உதைதான் அவன் கீழே விழுந்துருவான். அப்படியே கட் பண்ணி நம்ம ஹீரோக்கு ஒரு பாராட்டு விழாவே நடத்திட்டு இருப்பாங்க, திரும்ப நீங்க எங்களுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணி எங்களை காப்பாத்திருக்கீங்கன்னு. அதுக்கப்புறம் அந்த லேடியை அவங்க பையன் கூப்பிட்டு போறப்போ திடீர்னு ஓடி வந்து நம்ம ஹீரோவை கட்டி பிடிச்சிட்டு, இவ்வளவு நாள் எங்கடா கண்ண போயிருந்த, அம்மா நீ இல்லாம ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன் தெரியுமா, உன்னை ரொம்ப மிஸ் பண்ணண்டான்னு சொல்லி அழுக ஆரம்பிச்சிருவாங்க. அந்த ஆளும் சாரி அவங்களுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போக, நம்ம ஹீரோவும் ஒரு நிமிஷம் நில்லுங்க அப்படின்னு சொல்லி அவங்களோட ஐடி கார்டை மாட்டி விடுவான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் வீட்டுக்கு போக, வேற என்ன எப்போ போல அவாக்க கழுவி கழுவி ஊத்த ஆரம்பிச்சிருவா, இது எதையுமே காதலே வாங்கிக்காத மாதிரி இன்னைக்கு ரொம்ப எனக்கு டயர்டா இருக்குன்னு சொல்லி அவன் உள்ள போயிடுவா. வெளியே இவங்க ரெண்டு பேரும் ஒரு வேலை அந்த டிடெக்டிவ் கிம்மும் இவ்வளவு லவ் பண்றாங்களோன்னு நினைச்சிட்டு இருப்பாங்க, ஆனா அவாக்காக்கு நம்ம செகண்ட் ஹீரோ தான் ரொம்ப பிடிக்கும். அங்க உள்ள நம்ம ஹீரோயினும் இன்னைக்கு நாள் ரொம்ப ஹெக்டிக்கா போயிடுச்சு இல்லன்னு இன்னைக்கு நடந்ததெல்லாம் நினைச்சு பாப்பா. நம்ம ஹீரோ அவளை காப்பாத்தினால அதை எல்லாத்தையும் நினைச்சு பார்த்துட்டு, எந்த ஜாம்பிஸ் ஆச்சும் மனுஷங்களை சாப்பிடறதுக்கு பதிலா காப்பாத்துவாங்களான்னு நினைச்சு வெக்கத்திலே சிரிப்பா. வேற என்ன, நம்ம ஹீரோ மேல ஹீரோயினுக்கு லவ் வர ஆரம்பிச்சிடும். அந்த பக்கம் நம்ம ஹீரோவும் அந்த லேடி இவனை பார்த்த ஃபர்ஸ்ட் டைமே மகனேன்னு சொல்லியிருப்பாளா, அதுவும் இல்லாம போறதுக்கு முன்னாடி அவங்க பண்ணதை எல்லாத்தையுமே நினைச்சு பார்த்துட்டு, ஒருவேளை நிஜமாவே எனக்கு அம்மா இருந்திருந்து அவங்க எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்களோன்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. அடுத்த நாள் மார்னிங் நம்ம ஹீரோயின் ஓடி வந்து, வாங்க உங்க பாஸ்ட கண்டுபிடிக்கிறதுக்காக நம்ம ஒரு இடத்துக்கு போக போறோம்னு சொல்லி ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு போவா. எங்கன்னு பார்த்தா குறி சொல்றவங்க கிட்ட
அவளை கூப்பிட்டு போவா. அங்க இருக்கிறவங்களும் என்ன சொல்லுவானா, நீங்க வாழ்ந்துட்டும் இல்ல சாகவும் இல்ல ரெண்டுத்துக்கும் நடுவுல இருக்கீங்கன்னு சொல்ல ரெண்டு பேருக்குமே ஷாக் ஆகிடும். அதுக்கப்புறம் உன்னோட தலையெழுத்துப்படி நீ இந்நேரம் இறந்து போயிருக்கணும், ஆனா இப்படியேதான் நீ ரொம்ப நாளைக்கு இருக்க போற அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோவும் இம்ப்ரெஸ் ஆகி நான் திரும்ப பழையபடி மாறதுக்கு ஏதாச்சும் வழி இருக்கான்னு கேட்பான். அவளும் இரு பார்த்து சொல்றேன்னு, நீ போகணும்னு நினைக்கிற ஆனா உன்னோட வழிய மறந்துட்ட, உன்னோட அம்மா உன்னை நினைச்சு டெய்லி அழுதுட்டு இருக்காங்கன்னு சொல்ல ரெண்டு பேருமே ஃபீல் ஆகிடுவாங்க. ஆனா ஒரே ஒரு வழி இருக்கு, பட் அது கொஞ்சம் செலவாகுமேனு சொல்ல அவனும் இன்னும் நிறைய காசை எடுத்து வைக்க நம்ம ஹீரோயின் அதை தடுத்துட்டு, ஓ மூஞ்சி எங்கேயோ எனக்கு பார்த்த மாதிரியே இருக்கு, ஏ இரு நீ ஒரு அக்யூஸ் தானு கண்டுபிடிச்சு அவளை லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்கிட்டு முன்னாடி எக்ஸ்ட்ரா மணியை சேர்த்துட்ட போல அத ஆட்ட நம்ம ஹீரோக்கு டக்குன்னு அவரோட பாஸ்ட் எல்லாம் ஞாபகத்துக்கு வந்துட்டு போகும். அந்த லேடி கிட்ட இதுக்கப்புறமாச்சும் நேர்மையா சம்பாரின்னு சொல்லிட்டு கொடுத்த காசு எல்லாம் வாங்கிட்டு வந்துருவா. அதுக்கப்புறம் வெளியே ஓடி வந்துட்டு, பாஸ் நீங்க நல்லா தானே இருக்கீங்கன்னு கேட்க, நான் நல்லா தான் இருக்கேன், ஆனா நீ இன்வெஸ்டிகேட் பண்ணல அந்த சாண்டா கேஸ், அதுல அஃபெக்ட் ஆகிருக்க பொண்ணுக்கும் எனக்கும் ஏதோ சம்பந்தம் இருக்கும்னு தோணுதுன்னு சொல்ல நம்ம ஹீரோயினும் செகண்ட் ஹீரோக்கு கால் பண்ணிட்டு, சாண்டா கேஸ்ல அந்த குட்டி பொண்ணோட பாடி கூட ஏதாச்சும் முயல் பொம்மை வந்துச்சான்னு கேக்குறப்போ அவன் இல்லன்னு சொல்லிடுவான். நம்ம ஹீரோயினும் இன்வெஸ்டிகேட் பண்ண எல்லா இடத்துலயுமே நானும் கூட தான் இருந்தேன், நான் கூட அதெல்லாம் பார்த்தது இல்ல, சரி பாஸ் நம்ம ஏன் அவங்க வீட்டுக்கே போயிட்டு செக் பண்ண கூடாதுன்னு, அங்க போனா ஓனர் வெளியே போயிருக்காங்க நெக்ஸ்ட் மந்த் தான் வருவாங்கன்னு சொல்லிடுவாங்க. அதுக்கப்புறம் அந்த குட்டி பொண்ணோட மெமோரியலுக்கு போயிட்டு, கிறிஸ்மஸ் அன்னைக்கு இந்த குட்டி பொண்ணோட ஆசை என்னவா இருந்துச்சு தெரியுமா, அவங்க அப்பா கூட இருக்கணும்னு தான், அவங்க அம்மாவும் சின்ன வயசுலயே இறந்துட்டாங்க, ஆனா கிறிஸ்மஸ் அன்னைக்குதான் அவளை கடத்திட்டு போயிட்டு கொன்னுட்டாங்க, அவங்க அப்பாவுக்கு அதுவும் வெயிட் பண்றதுக்காக கிறிஸ்மஸ் அன்னைக்கு போயிருந்தப்போ. இதை எல்லாத்தையுமே சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டே போவாங்க. அதுக்கப்புறம் வெளியே வந்துட்டு நம்ம ஹீரோவும், நீ நிறைய கிட்னாப்பிங் கேஸ் எல்லாம் ஹேண்டில் பண்ணிருக்கியாமே அப்படியானே கேட்க, ஆமா அந்த குட்டி பொண்ணு கடத்தப்படுறதுக்கு ஒரு மாசத்துக்கு முன்னாடி நான் அவங்க அப்பாவை இன்டர்வியூ பண்ணிருந்தேன், அதுக்கப்புறம் தான் அவளை கிட்னாப் பண்ணிட்டாங்கன்னு சொல்ல அதுக்கு நம்ம ஹீரோவும், அப்ப உன்னோட ஷோவை பார்த்துட்டு தான் அந்த கிட்னாப்பர் அந்த பொண்ணை கிட்னாப் பண்ணிட்டாங்கன்னு நீ நினைக்கிறியான்னு கேட்க, ஆமா நான் அந்த ஷோவை பண்ணாம இருந்திருந்தா அவ நல்லா இருந்திருப்பாளோன்னு தோணுதுன்னு ஃபீல் பண்ணுவா. கட் பண்ணா நம்ம ஹீரோயினோட மாமா ஜாம்பிஸ பத்தி இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருப்பான்ல, அவன் சேர்த்து வச்சிருந்த போட்டோஸ் எல்லாம் பார்த்துட்டு, இங்க ஜாம்பிஸ் எல்லாம் இருக்கணும்னா இந்நேரம் அது ஹியூமன்ஸை சாப்பிட ஆரம்பிச்சிருக்கணுமேன்னு ஷாக்ல இருக்க, கட் பண்ணா நம்ம ஹீரோயின் போலீஸ் ஸ்டேஷன்ல விசாரிச்சிருப்பாள், அதே மாதிரியே அந்த குட்டி பொண்ணு அங்க நிஜமாவே முயல் பொம்மை வச்சிருந்திருப்பா. அந்த போட்டோவை நம்ம ஹீரோயினுக்கும் அனுப்பி விடுவான். அப்படியே கட் பண்ணா நம்ம ஹீரோ அபார்ட்மெண்ட்டுக்கு போறப்போ அங்க எல்லா திங்ஸ்மே கலைஞ்சிருக்கும், என்னடா பார்த்தா அந்த லைட்டரை யாரோ திடீர்ப்பாங்க, அது யாருன்னு பார்த்தா அந்த விட்னஸ் தான், ஒரு நியூஸ் பேப்பரை எரிச்சுட்டு கடைசியா நீ உயிரோட தான் இருக்க போலன்னு வில்லத்தனமா பேச அப்படியே இந்த எபிசோடையும் முடிக்கிறாங்க. சோ நம்ம ஹீரோக்கும் அந்த குட்டி பொண்ணுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு, அந்த விட்னஸ் யாரு, ஒருவேளை நம்ம ஹீரோ அவனுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்குமா, நம்ம ஹீரோ அவனோட பாஸ்ட வந்து கண்டுபிடிப்பானா இல்லையா, இதை எல்லாத்தையுமே நெக்ஸ்ட் எபிசோட்ல பார்க்கலாம். அண்டர் தென் உங்களிடமிருந்து விடைபெறுவது ஸ்வேதா வாக்ஸ் தமிழ். பபாய்.